இந்த வீடியோ பாக்குறவங்க அர்ஜுன் ரெட்டி, கபீர் சிங் இல்ல ஆதித்ய வர்மா இது மூணுத்துல ஏதாச்சும் ஒரு படத்தை பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பாக்கலன்னா தயவு செஞ்சு பாக்காதீங்க, இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா அர்ஜுன் ரெட்டி கிடைச்ச ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் அது இன்னும் ரெண்டு லாங்குவேஜுக்கு ரீமேக் பண்ண தைரியம் கொடுத்துருக்கும். ஆனா இந்த படம் அது டிசர்வ் பண்ணுதாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா நம்ம பார்த்த முக்காவாசி லவ் ஸ்டோரிஸ் மூணு டைப்ல தான் இருக்கும். லவ் பண்றவங்க சேர்றது, இல்ல லவ் பண்றவங்க ஏதாச்சும் காரணத்தினால பிரிஞ்சு வேற வேற லைஃப் லீட் பண்றது, இல்ல லவ் பண்றவங்க ஏதாச்சும் கேஸ்ட் வேற ஏதாச்சும் மேட்டரால பிரிஞ்சு அப்புறமா கூட கடைசியில எப்படியாச்சும் கிளைமேக்ஸ்ல சேர்ந்துருவாங்க. இதுல மூணாவது டைப்ல வரும் அர்ஜுன் ரெட்டி. ஆனாலும் இந்த படத்தோட சக்சஸ்க்கு காரணம் என்னதான் அந்த தெரிஞ்ச ஸ்டோரியா இருந்தாலும் டைரக்டர் உள்ள ஆட் பண்ண புது புது எலமெண்ட்ஸ் தான். இந்த எலமெண்ட்ஸை தான் நம்ம படத்துல சப்போர்ட் பண்ணிருக்கவே கூடாது. நம்ம சப்போர்ட் பண்ணனால்தான் இந்த படம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த படம் ஃபுல்லாக மென்னை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோ கேரக்டர் கொஞ்சம் கோவக்காரன். ஹீரோயினை பார்த்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே ஹீரோக்கு லவ் வருது, இதெல்லாம் நார்மல் தான். ஆனால் இதுக்கடுத்து நடக்கிற சில விஷயங்கள் தான் கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஹீரோ ஹீரோயினோட பர்மிஷன் இல்லாமே கிஸ் பண்ணுவான். இந்த சீன் நம்ம காலேஜில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணோட செருப்போட அச்சு எவன் கிஸ் பண்ணுறவனோ அவன் கன்னத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் எந்த பெஞ்சில் உட்காரணும், யார் கூட உட்காரணும், ஹீரோயினோட ரூம்மேட்ஸ் யாராக இருக்கணுங்கிறத சூஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம ஹீரோ தான். இந்த படத்தை பார்த்த சில கேர்ள்ஸ் கூட சொல்லலாம், இல்லை அது ஹீரோக்கு லவர் மேலே இருக்கிற அக்கறை, அதனால தான் அவர் அப்படி பண்ணுறாரு, இதுதான் பியூர் லவ். ஆனால் அதுக்கு உண்மையான பேர் ஆணாதிக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸை ஸ்வாப் பண்ணி பாருங்கள். ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஒரு சீனியர் பொண்ணு தன்னோட ஜூனியர் பையனை பர்மிஷனே இல்லாமல் கிஸ் பண்ணுறது, அதேமாதிரி அந்த பையன் யார் கூடலாம் உட்காரணும், எந்த பெஞ்சில் உட்காரணும், அவன் ரூம்மேட்ஸ் யாரெல்லாம் இருக்கணும்னு முடிவு பண்ணுறது, ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அவளுக்கு பிடிச்சவங்க கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, இருந்தும் அந்த பையன் நல்லவன், நான் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்தா, இந்த படத்தை நீங்கள் கைத்தட்டி செலிப்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை என்னடா ஆம்பளை வந்து திட்டுவீங்களா? ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு ஒரு வியாதி இருக்குது. அது என்னன்னா, நம்மளை யாராச்சும் அடித்தாலோ இல்லை கிட்னாப் பண்ணாலோ அவங்க மேலே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் தோணும். படத்தில் ஹீரோயினுக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்லியிருந்தா இந்த படம் ஒரு நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். ஏன்னா அதுக்கான எல்லா அறிகுறியும் ஹீரோயினுக்கு இந்த படத்தில் இருக்குது. இன்னும் சில அர்ஜுன் ரெட்டி ஃபேன்ஸ் படத்தை படமாகவே பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் இஸ் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லலாம். கரெக்ட் தான், என்டர்டெயின்மெண்ட்காக படம் எப்படி வேணாலும் எடுக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகிற டைமில் என் ஜாதி தான் பெருசு, மற்ற ஜாதிலாம் என் ஜாதி கீழே தான் போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த படத்தையும் என்டர்டெயின்மெண்ட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் படமாக படமாக பாருங்க சொல்லுவீங்களா, இல்லை அந்த படத்துக்கு எதிராக வாய்ஸ் ரைஸ் பண்ணுவீங்களா? இந்த படத்தில் கேர்ளுங்கிற ஒரு ஜென்டரை வீக்காக தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இது படத்தோட ப்ராஃபிட்டுக்கும் சக்ஸஸ்க்கும் வேணால் நல்லதாக இருக்கலாம், ஆனால் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நல்லதே இல்லை. இந்த படம் பார்த்துட்டு வெளில வர்ற ஒவ்வொரு ஆம்பளையும் நம்ம அர்ஜுன் ரெட்டி மாதிரி கோவக்காரனாக கெத்தாக இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சில பொண்ணுங்களுக்கு ஹீரோயினுக்கு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் வியாதி இருக்கிற மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டால் தான் பசங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிப்பாங்க. ஒரு படத்தை பார்த்து நாங்கள் எப்படி மாறுவோம், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயம் எப்படி சொசைட்டியை பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். தமிழ்நாட்டில் எம்ஜிஆரும் ஆந்திரப்பிரதேஷில் என்டிஆரும் சீஃப் மினிஸ்டராக மாறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்க படத்தில் பண்ண கேரக்டர்ஸ் மக்கள் மேலே ஒரு பாதிப்பு உருவாக்குனது தான். இப்போ யாராலையாச்சும் ஒரு படம் சொசைட்டியை பாதிக்காதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு என்னமோ படத்தில் இவ்வளோ தப்பான விஷயங்கள் பார்த்தனால்தான் பாலா மாமா வர்மா மாதிரி ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணோம், அந்த படம் ரிலீஸ் ஆக விடாமே ஓட்டி தள்ளிட்டோம். சாரி பாலா மாமா. இந்த வீடியோ பார்த்து அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் பாலா மாமாவோட படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வி வாண்ட் பாலா மாமா கட். அப்படி அந்த கட்டை ரிலீஸ் பண்ணலாம்னு பரவாயில்ல, டைரக்டர்ஸ்க்கு அவங்க ஃப்ரீடம் இருக்குது. ஸோ பாலா மாமா அவரோட வர்மாவை வேற ஏதாச்சும் ஒரு நல்ல ஹீரோ வச்சு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோலுக்கு பாலா மாமா கூட இது வரைக்கும் ஒர்க் பண்ணாத ஒரு ஆக்டர் தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும். அந்த கேரக்டருக்கு யார் செட் ஆவா? அதர்வாவா? தனுஷா? சிம்பு? சிம்பு சாரை தவிர வேற யாராலையும் இந்த ரோலை பண்ண முடியாதுங்கிறத தான் மறுக்க முடியாத உண்மை. அவருக்கும் இப்போ ஒரு கம்பேக் தேவை, பாலா மாமாவுக்கும் ஒரு பெரிய கம்பேக் தேவை. எப்படி அண்ணாவுக்கு எம்ஜிஆரோ அதே மாதிரி மாமாவுக்கு மச்சி தான் கரெக்டாக இருப்பாரு.